அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அனு இன்ஜிலின்ஸ் கிச்சன் சார்பாக வணக்கம். குக்கிங்கே இல்லாம நாலு வித்தியாசமான ஃப்ளேவர்ஸ்ல இன்ஸ்டன்ட் ஸ்வீட் பார்க்க போறோம். வாங்க எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம். முதல் ரெசிபி வெத்தலை லட்டு. வெத்தலை ஃப்ளேவரோடு ஸ்டஃபிங் வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்க போறோம். வாங்க. பொடியா நறுக்கின ட்ரை ஃப்ரூட்ஸ் 2 டேபிள் ஸ்பூன், குல்கன் 2 டேபிள் ஸ்பூன், இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு. இது ஒரு சைடில் வைப்போம். ஃப்ரெஷ்ஷான வெத்தலை இலை எடுத்திருக்கேன். இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி பொடியாக நறுக்குவோம். இதை பிளெண்டர் ஜாரில் போடுங்க. கண்டென்ஸ் மில்க் 1/2 கப், இதை அரைத்து எடுப்போம். நல்லா ஒரு ஸ்மூத் பதத்துக்கு அரைக்கணும். ஒரு போல்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. கிரீன் ஃபுட் கலர் 1/2 டீஸ்பூன், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது வந்து ஆப்ஷனல். டெசிகேட்டட் கோகோனட் போடுவோம் 1/2 கப். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. லட்டுக்குள்ள பேஸ் ரெடி. கை வச்சு உருண்டை பிடிப்போம். இப்படி ஃப்ளாட் பண்ணுங்க. ப்ரிப்பேர் பண்ண குல்கன் மிக்சர் வைப்போம் சென்டர்ல. ஓரத்துலேருந்து கவர் பண்ணி உருண்டை பிடிங்க. இதோ இப்படி டெசிகேட்டட் கோகோனட்ல ரோல் பண்ணுவோம். பான் ஃப்ளேவர்ட் லட்டு ரெடி. ரெண்டாவது ரெசிபி வேர்க்கடலை எள்ளுருண்டை. டேஸ்ட் எவ்வளோ அருமையா இருக்குதோ பண்றது அவ்வளோவே சுலபம். வாங்க, ஒரு பிளெண்டர் ஜார்ல வறுத்த வேர்க்கடலை 1 கப், வறுத்த வெள்ளை எள்ளு, உப்பு, வெல்லம் 1 கப், நெய் 1 டீஸ்பூன், இதை அரைத்து எடுப்போம். நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆகிற மாதிரி அரைத்து எடுப்போம். ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் அவுட் பண்ணி உருண்டை பிடிங்க. இதோ இப்படி சூப்பரான வேர்க்கடலை எள்ளுருண்டை ரெடி. இது நீங்க 15-20 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். மூணாவது ரெசிபி ரோஸ் லட்டு. ரோஸ் ஃப்ளேவர் நிறைந்த ஒரு இன்ஸ்டன்டான ஸ்வீட். வாங்க, ஒரு போல்ல டெசிகேட்டட் கோகோனட் 1 கப், கண்டென்ஸ் மில்க் 1/2 கப், ரோஸ் சிரப் 1 டேபிள் ஸ்பூன், இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். உருண்டை பிடிங்க. ரோஸ் ஃப்ளேவர் லட்டு சாப்பிட்றதுக்கு ரெடியா இருக்கு. நாலாவது ரெசிபி கோகோனட் லட்டு. இது உங்க வீட்டில் குட்டீஸும் பண்ணலாம். அவ்வளோ சிம்பிளான ரெசிபி. வாங்க, ஒரு மிக்சிங் போல்ல டெசிகேட்டட் கோகோனட் 1/2 கப் ஃப்ரெஷ் கிரீம், இதை நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க கிரீம் நல்லா மிக்ஸ் ஆயிட்டு. கண்டென்ஸ் மில்க் 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்கூப் அவுட் பண்ணி உருண்டை பிடிப்போம்.
டெசிகேட்டட் கோகனட்ல ரோல் பண்ணுங்க. இன்ஸ்டன்டான குட்டி ஸ்பெஷல் ரெசிபி கோகனட் லட்டு ரெடி. வீடியோ பார்த்ததற்கு நன்றி. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் ஒரு சுவையான ரெசிபியுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.